எனக்கு அந்த டாப் நடிகை தான் வேணும்னு பிரபல எம்எல்ஏ ஒருவர் அடம்பிடித்ததுனால அவருக்காக இந்த காமெடி நடிகர் தான் அந்த உதவிகளை செய்திருந்தாரு அப்படின்னு பிரபல அரசியல்வாதியான ஏவி ராஜு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பெரிதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு. என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். கூவத்தூர்ல இருக்கக்கூடிய விடுதி ஒன்றுல கடந்த 2017 அதிமுக உறுப்பினர்கள் பலரும் ஒரு வாரத்திற்கு மேலாக அங்கு தங்க வைக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த நிலையில அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் தற்பொழுது ஹாட் நியூஸ் ஆகவும் மாறியிருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 2017 கூவத்தூர்ல 100 மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் சுமார் ஒரு வாரம் காலத்திற்கு மேலாக தங்கியிருந்தனர் அப்படின்னும், அப்பொழுது அதிமுக எம்எல்ஏ ஒருவர் தனக்கு அந்த டாப் நடிகை தான் வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஒரு நடிகர் தான் அதற்கு உதவி செய்தாரு அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. அந்த ஒரு டாப் நடிகை த்ரிஷா அவர்கள் தான் அப்படின்னும், த்ரிஷா அவர்களை வேண்டும் அப்படின்னு அந்த எம்எல்ஏ கேட்டதுனால அவருக்காக நடிகர் கருணாஸ் அவர்களும் த்ரிஷா அவர்களை அழைத்து வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்திருந்தாரு அப்படின்னும், இதற்காக அந்த நடிகை 25 லட்சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு நிறைய பேரு ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பலரும் கேட்டுட்டு இருக்க நிலையில தான் கோலிவுட்ல பிரபல இயக்குனரான சேரன் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவருடைய பதிவையும் போட்டிருக்காரு. அதாவது இப்படி பேசியிருப்பதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னும், எந்த ஆதாரமும் இல்லாம பொது வெளியில திரைத்துறையினர் பற்றி சொல்லி அவதூறு கிளப்பிய இவர் மீது சட்டப்படி காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும், நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னும் விஷால் மற்றும் கார்த்திக அந்த ஒரு பதிவுல டேக் செய்து தன்னுடைய பதிவையும் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோலிவுட் உலகில புகழினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை குறித்து அவதூறு பேஜ பரப்பும் இருக்கும், ஏ வி ராஜு அவர்களுக்கு எதிரான பல கண்டன கோஷங்களும் எழுப்பி வராங்க. தற்பொழுது இந்த ஒரு செய்தி தான் சோசியல் மீடியாக்கள்ல பெருதளவு பேசப்பட்டு இருக்கு. பல த்ரிஷா அவர்களுடைய ரசிகர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தி பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.